planning this one. போன பத்தி பேசு. லாக்டவுன் ஒண்ணு எது இருக்குது இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் பத்தி சொல்லணும்னா, நான் போய் கடை தருகிறேன். கடை திறந்து ஒரு 1 hour 2 hours கிளீனிங் எல்லாம் பண்ணிட்டு வந்துடுறேன். மற்றபடி யாரும் ஜனங்க வர்றது இல்லை, அது கன்ஃபார்ம். வந்து வெளியே வந்து வேடிக்கை பார்த்துட்டு போறாங்க. குப்பு குப்பையா இருக்காங்க ஜனங்க மட்டும். ஆனா என்ன, வியாபாரம் நடக்காது. இன்னும் லாக்டவுன் க்ளோஸ் ஆயிட்டு மத்தபடி ரொட்டீன் லைஃப் வரது கூட ரொம்ப கஷ்டம். ஆமா, இப்போ இந்த கடை வாடகைலாம் வந்து வாங்காதீங்கன்னு சொல்லிச்சு இல்லையா கவர்மெண்ட்? உங்களுக்கு எதனா தள்ளுபடி கொடுத்தாங்களா? சரி, உங்ககிட்ட வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டியா? அப்படின்னா அவங்களுக்கு பாதி சம்பளம் கொடுத்துருக்கேன். எப்போ அந்த லாஸ்ட் மந்த் இது கொடுத்தாச்சு, அது கொடுத்தாச்சு. அப்படின்னா அதுக்கு முன்னாடி மாசம் போன மாசம் கொடுத்தாரு. போன மாசம் சம்பளம் வந்து எதுவுமே ஒரு நாள் கூட அவர் வரவே இல்லை, அவர் ஒன்றும் கேட்கவும் இல்லை. அனுப்பிச்சிருக்கோம். அதாவது கவர்மெண்ட் வந்து எப்படி தெரியுமா, வீட்டு ஓனருக்கு சொல்லும் என்ன, நீ வாடகை கேட்காதேன்னு. இப்போ அவன் பிரச்சனையை யார் பார்க்கறது? கவர்மெண்ட் என்ன சொல்லணும், ஐயா நீ வாடகை வாங்காத, நீ 6 மாசத்துக்கு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டாத. அது ஒரு பெரிய மனுஷனுக்கு அர்த்தம். ஆமா இல்லையா? இப்போ அதே மாதிரி இப்போ பிஸ்னஸ்காரன் இருப்பான். பிஸ்னஸ்காரனுக்கு நோவாத சொல்லுவானுங்க, அவன் வேலைக்கு வரலன்னா கூட நீ இந்த மாதம் சம்பளம் கொடுக்கணும். அவனுக்கு என்ன சொல்லுவோம், நீ பா ஒரு 6 மாசத்துக்கு உனக்கு வந்து அதுதான் இப்போ புச்சா வந்துக்குது டேக்ஸ். அவன் சொல்றானுங்க அத்த ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி நீ ஃபைல் பண்ண தேவையில்ல. இப்போ லைஃப்ன்றது என்னன்னா கிவ் அண்ட் டேக். அதை விட்டு எல்லாம் ஒன் வே டிராஃபிக்காக இருந்தால் யார் என்ன பண்ணுவாங்க? இப்போ 3 சிலிண்டர் ஓசியில் தரான் நான் சென்னை கவர்மெண்ட்டில். எத்தனை சிலிண்டர் வாங்கின நீ இது வரைக்கும்? அவர் வந்து செட்டியார். அந்த வந்து என்ன சிம்பிளா சொல்றேன்டானா, வீட்டு செலவுக்கு பட்ஜெட் போடுறோம் இல்லையா, அதே மாதிரி தாங்க ஸ்டேட்டுக்கு பட்ஜெட் போடுறதும். நம்ம வருமானம் எவ்வளோ, அந்த வருமானத்தில் கம்பல்சரி செய்தாக வேண்டியது என்ன இருக்குது? ஏதோ வட்டி கட்ட வேண்டியது இருக்கும். வட்டி கட்டலன்னா நீ பேங்க் கரப்ட் ஆகிடுவேன். ஸ்டேட் கவர்மெண்ட்டே பேங்க் கரப்ட் ஆச்சுன்னா அசிங்கம். அதே மாதிரி கடன் இன்ஸ்டால்மெண்ட் கட்ட வேண்டியிருக்கும், கட்டி தான் ஆகணும். அந்த மாதிரி அதே போல் அந்த கவர்மெண்ட் அந்த சிஎம்ஐ பொறுத்து அவர் வந்து இந்த வெல்ஃபேர் ஸ்கீமுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரா, இல்லை டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸுக்கு கொடுக்குறாரா, ஏதோ ஒன்று பண்ணணும். கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய பணத்தில் லீக்கேஜ் இருக்கக்கூடாது. அதாவது இப்போ கவர்மெண்ட்டுக்கு வந்து 1 கோடி ரூபா வரணும்னு வச்சுக்கோ, கீழே இருக்கிற ஆஃபீஸர் ஆகணும் ஒருத்தன் ஏதோ பண்ணிட்டு என்ன 90,000 லாஸ் ஆகிடும், 10,000 தான் கவர்மெண்ட்டுக்கு வரும். அவன் இவனுக்கு ஒரு 10,000 கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். இதுதான் நான் வந்து அப்போது அதாவது சந்திரபாபு நாயுடு வந்து ஜூரியாகிறார் அப்போ 8 காப்பாச்சு, அவரே ஒரு எலெக்ஷனில் நின்று பிஜேபிக்காரன் தயவில் வந்து உட்காந்துட்டான். ஒரே அனலில் வந்து எல்லாம்னா எல்லாம் வந்து ப்ரைவேட் பண்ணிடணும், எல்லாம் ப்ரைவேட் பண்ணிடணும்னு. அது நக்கலாக நான் அவனுக்கு பண்ணது தான் எக்கானமி பேக்கேஜ். அதில் நான் ஒரு விஷயம் சொன்னேன், என்னடா சொன்னேன்னா, அப்போல்லாம் கமர்ஷியல் டேக்ஸ் தான் இருக்கிற கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸ் ஸ்டாஃபு மொத்த பெரியும் என்ன சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இருக்கும்ல, அவனுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணு. போன வருஷம் என்ன டேக்ஸ் வந்துச்சு, அதை விட 25% எக்ஸ்ட்ரா வரணும். இதான் ரூல்ஸ். நீ வந்து இருக்கிற மிச்சம் அசோசியேஷன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, நகலை வியாபாரிகள், ஆ வியாபாரிகள், ஈ வியாபாரிகள், இவெல்லாம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் கீழே வந்துடணும். ஒரு வியாபாரிக்கு தானே தெரியும் அவன் எவ்வளோ சம்பாதிக்கிறான்ட்டு இல்லையா? நீ வசூல் பண்ணா வசூல் பண்ணு, விட்டா விட்டுடு, என்னன்னா பண்ணிக்க. கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் வந்து அப்படின்னு சொன்னேன். இப்போ இது வந்து இப்போ இவன் ஜிஎஸ்டின்ட்டான். ஜிஎஸ்டின்றது வந்து என்னடானா, டைரெக்டாக சென்டருக்கு போயிடும். நீ பிச்சை எடுக்கணும் போய் அவங்ககிட்ட. அதில் வேற என்னடானா, உனக்கு ஒதுக்கீடு பண்ணும்போது ஜனத்தொகை அடிப்படையில் பண்ணுறன்னு. இப்போ நீ சும்மா உன் சர்க்கிள்லேயே நீ யோசிச்சுப்பாரு,
இப்போ நீ எதோ ரெண்டு பிள்ளை பெற்ற நான் உன்னோட நிறுத்திட்டேன் உன் சர்க்கிளில் இல்லை உங்கள் அப்பா ஜென்ரேஷனில் கூட சரி யாருக்கிட்டா ஏன் எட்டு குழந்தைக்குதா எங்கள் அப்பா ஜென்ரேஷன் இல்லை இல்லை என்ன ஏண்டானா நம்ம சவுத் வந்து கொஞ்சம் டெவலப் ஆகிட்டோம் ஏதோ ஒரு ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் 10வது வரைக்கும் படிக்கிறது அடுத்த ஜென்ரேஷனில் டிகிரி வரைக்கும் போகிறது ஐயோ இப்போ இருக்கிற செலவுக்கு வந்து ரெண்டு குழந்தை பெற்று ஒழுங்காக வளர்த்தா போதும் ஒன்றை பெற்று அதை கரையாத்தினா போதும் நம்ம அடக்கி வாசிக்கிறோம் இதே நார்த் இந்தியா பக்கம்லாம் வந்து எப்படின்னா அங்கே ஒன்றுமே கிடையாது உனக்கு இந்த சினிமாலெல்லாம் காட்டுவோம் பாரு ஹிந்தி சினிமாவில் குதிரை மேலே வந்து ரயிலை நீக்கி வச்சு கொள்ளடி பண்ணணும் அதெல்லாம் ரயில்வே நடத்தும் நினச்சாங்க அதுதான் அவன் சினிமாவை எடுத்தான் புரியுதா அவனுங்க அது அவனுங்க இஷ்டத்துக்கு பிள்ளை 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 பெற்று போட்டுருவான் மக்கள் தொகை அடிப்படையில் உனக்கு பணம் ஒதுக்கும்போது என்ன ஆகும் உனக்கு குறைச்சிக்கிடும் ஒன்னால சென்ட்ரலுக்கு வருமானம் ஜாஸ்தி ஆனால் அதுலேருந்து உனக்கு கிடைக்கிற ஷேர் கம்மி இதில் ஒன்றும் அதான் அவன் கட்சி ஆள் தான் அவனுக்கு அடிமையாகிற கட்சி ஆள் தான் இது மாதிரிலாம் அதாவது ஒரு கோட்டை பெரிய கோட்டை இருக்குது அது வந்து அது எவ்வளோ பெரிய கதுவோ அவ்வளோ பெரிய சாவியாக திறக்கணும் அத்த ஆமத்த சாவி திறந்துருக்கு அது வேறு சூழ்ச்சி மொத்தத்தில் மோட்சம் இவனுங்களுக்கு வந்து என்னடானா ஒரு வாட்டி எங்கள் சித்தப்பா தான் சொல்லியிருந்தார் எங்கள் தொத்தவர் இவர் ஏதோ செலவு பண்ணியிருந்தா அந்த அம்மா மொக்க போடுது எல்லாத்துக்கும் அங்கே போய் எவ்வளோ குடி வச்சா அங்கே ஐயனு அது எங்கள் சித்தம்மா சொன்னான் உங்களுக்கு சம்பாதிக்கவும் தெரியாது செலவு பண்ணவும் தெரியாது வேலை பார் அதாவது ஒரு அரசாங்கம் இப்போ இங்கே கூட கொண்டான்ட்டார் ராஜசேகர் ரெட்டி எல்லாம் ஒரு குழந்தை கர்ப்பத்தில் விழுந்தப்பத்துலேருந்து அது வயசாகி சாவர வரைக்கும் ஏதோ ஒரு வகையில் கவர்மெண்ட்டினுடைய சப்போர்ட் இருந்துகிட்டே இருக்கும் அது கவாயத்தில் இருக்கும்போது அம்மாவுக்கு ஏதோ கொடுக்குறது அது பிறந்தவுடனே அதுக்கு இலவசமாக தடுப்பூசி போடுறது டெலிவரி நடந்துச்சுன்னா அதுக்கு ஏதோ ஒரு கிட்டு கொடுக்குறது ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறது சைக்கிள் கொடுக்குறது இது கொடுக்க எல்லாம் எதுக்கு எல்லாம் ஒரு அசட் அது அந்த அதில் அது மாதிரி வளர்கிற குழந்தையில 60% உதவாதே போட்டோம் 40% அவன் சம்பாதிக்கிறான் சம்பாதிச்சோம்னா செலவு பண்ணுவான் செலவு பண்ணால் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் வரும் இவங்களுக்கு எதில் என்ன பண்ணுறது ஒன்றுமே அதாவது வந்து இவனுக்கு மூளையில் தான் யோசிக்கிறானுங்களா இல்லை கிட்னியில் யோசிக்கிறானுங்களா கிட்னியில் யோசித்தா கூட சொல்லிடலாம் இப்போ ஒன்றும் இல்லை இது ஜனதா கர்ஃபியூன்றாங்க உடனே பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் மொத்தம் ஹவுஸ் ஃபுல் ஒருத்தன் பட்டச்சில் ஒன்று ஒருத்தன் வச்சு தேய்ச்சிக்கின்னு கொரோனா பரவாதா மறுநாள் என்ன பண்ணிட்டான் கர்ஃபியூ விட்டான் வா ஒருத்தனை ஜெயிலில் தூக்கில் போட போகிறாங்கன்னு வச்சுக்கவா 15 நாள் முன்ன அவனுக்கு செல்லு வரும் உன்னை தூக்கில் போடுறதுக்கு ஆர்டர் வந்துச்சுப்பா நீ என்ன பண்ணுறியோ பண்ணிக்க அவன் அப்பீலுக்கு போகிறானோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறானோ இது எதுனா ரிவ்யூ பிட்டிஷன் போடுறானோ அது அவன் சௌகரியம் தூக்கு தண்டனை கைதியை விட மோசமாக ட்ரீட் பண்ணி இதுவை போட்டு மொக்க பயங்கர மொக்க சரி இந்த சிச்சுவேஷன் வரைக்கும் எல்லாம் சொதப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோ சரி எல்லாம் சொதப்பிட்டாங்க சரி இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னு கேட்பேன் இப்போ டக்குன்னு நீங்கள் அந்த இடத்துல இருக்கீங்க இப்போ பிரைம் மினிஸ்டரோ ஒரு நல்ல ஸ்டேஜ்ல இருக்கீங்கன்னு சொல்லுங்க நீங்க மக்களுக்கு இதை திருத்த முடிய அந்த என்ன வாய்ப்பு இருக்கா அதாவது இப்போ எல்லா இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி கூட சொன்னான் என்ன சொன்னான் கொரோனாலாம் வந்து இனிமே கொரோனாவோட குடும்பம் நடத்தி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னான் உடனே எதிர்கட்சியெல்லாம் அதை அரசியல் பண்ணிட்டான் புரியுதா அவனுங்க அதாவது வந்து இப்போ கொரோனான்றது வந்து ஒரு வைரஸுடைய பேர் அந்த வைரஸினுடைய பிரச்சனையினால இவங்களுக்கு சில உடல்நல கோளாறு வருது தொண்டை வலி இருமல் ஜோரம் ஏதோ சம்திங் வருது நவ் ஆல் த டாக்டர்ஸ் ஆர் ட்ரீட்டிங் த சிம்டம் ஆஃப் த டிசீஸ் அந்த நோய் குறிகளுக்கு தான் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்குறான் இப்போ இதை வந்து இப்போதான் ஒரு ஐடியா வந்திருக்கு எல்லாருக்குமே புரியுதா அவனுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து ஓன்னு பேனிக் ஆகிட்டாங்க எல்லாரும் இப்போ ஈஸியாக முடிவு எடுக்கலாம் இப்போ எப்படினா இந்த இது வந்து யாரை எஃபெக்ட் பண்ணோம் லிஸ்ட்டுக்கு இது குழந்தைங்க கிளம்பு போட்டுப்போ ஆல்ரெடி எதனா கிட்னி ட்ரபுளு லங்ஸ் எஃபெக்டு பிபி சுகரு இருக்கிறவன் இவெல்லாம் புரியுதா அவனுங்க
இவெல்லாம் மற்ற இப்போ டீட்டெயில் இருக்குது இல்லை கவர்மெண்ட்ல வா நீ வந்து இந்த பேடிஎம்க்கு போயிட்டு இது பண்ணிக்கிறதுக்கு போனேனாக்கா மது குடிச்சார கிட்ட போனேன்னா ஒரு பயோமெட்ரிக் வச்சுக்கிறான் அதில் உங்க வரல வச்ச ஆதார் கார்டு வந்து எல்லா கர்மாந்திரம் இருக்குது இல்லை உங்ககிட்ட அவளை வெளியும் ஒதுக்கிடு அவன் வெளியே வரக்கூடாது இப்போ ஏற்கனவே நான் சொன்னது தான் நீ உங்ககிட்ட வேலை செய்கிறவனுக்கு வேலை செய்யாம சம்பளம் கொடுப்பான்னா நான் உனக்கே பொறி தள்ளுபடி பண்ணணும் நீ வெளியே வராத சம்பாதிக்காத நான் ஏதோ ஒரு வகையில் ஈடு கட்டணும் புரியுதா உனக்கு மாசத்துக்கு ஒரு 5000 ரூபா நீ வெளியே வரக்கூடாது அவ்வளோ டெக்னாலஜி எங்கேயோ போயிடுச்சுப்பா கேரளாவில் ஒரு இது பவர்ஃபுல் கேமரா ஒன்று 9 லட்சமோ ஏதோ பாயிண்ட் வந்து எல்லாத்துலேயும் செட் பண்ணிட போகிறான் என்னடானா அந்த கூட்டத்தில் எவனுக்கு அந்த கொரோனா சம்மந்தப்பட்ட சிம்டம்ஸ் தெரியுதோ அது உடனே அலாரம் கொடுக்கும் டெக்னாலஜி இவ்வளோ டெக்னாலஜியை வச்சுக்கின்னு ஒன்றும் இந்த பரதேச நாயிங்க என்னது ரேப்பிட் கிட்டு இன்னும் அதை வர வச்சானுங்க அது உதவாதுன்ட்டானுங்க அதுக்கப்புறம் ஏதோ லேபு ஒரே ஒரு லேபு தான் இருக்குதுன்னானுங்க அப்புறம் பார்த்தா அத்தினி லேப் இப்போ வந்து இந்த கேஸ் எல்லாம் ஜாஸ்தி ஆகிடுச்சு இருக்கா எதுக்கு சொல்ல இப்போ தான் டெஸ்டிங்கே ஜாஸ்தி பண்ணிக்கிறானுங்க இத்தனை நாள் கதை பேசின்னு இருந்தானுங்க இது ஒன்றும் கிடையாதுப்பா ஒன்று வரத்துக்கு முன்னே நிறுத்தணும் இங்கே டெக்னாலஜி இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே டெக்னாலஜி இல்லை ஜவஹர்லால் நேரு என்ன ஆகணும் நீ பண்ணிருக்கலாம் இல்லையா உன்ன நீ எப்போ பாரு ஜவஹர்லால் நேரு அப்படி பண்ணிட்டாரு இந்திரா காந்தி இப்படி பண்ண அவனுக்கு அபிஷ்டம் தானே அவனுக்கு ஓட்டு போட்டாங்க நீ பண்ணிடணும்ல பண்ணிடணும் ஆமாம் பண்ணலையே தமிழ்நாட்டில் கூட அதுதான் நடக்கும் அதாவது கலைஞர் வந்து சிஎம் ஆவார் சிஎம் ஆனவன் நீ இருந்தாலும் அந்த அந்த ஜென்ரேஷன் டிஃப்ரெண்ட்டு ஈவன் ராஜசேகர ரெட்டி கூட ஆகட்டும் காத்தால எப்படி அண்ணாடம் காய்ச்சிருப்பான்ல புருஷங்காரன் அவன் காத்தால குளிச்சுட்டு வரும்போதே என்னடி நீங்கன்னா கரண்ட் பில் கட்டணுமா ஆ சரியே என்ன டிஃபன் பண்ணி வச்சுக்கிற அரிசி எத்தனை நாளைக்கு இருக்குது அந்த மாதிரி ஒரு சிஎம் வந்து என்ன பண்ணுவானா ஒரு ப்ரோட்டோகால் இருக்கும் அவங்கள ரெகுலராக மீட் பண்ணினே இருப்பாங்க டேமில் எவ்வளோ தண்ணி இருக்குது இப்போ இந்த பவர் ஜென்ரேட் பண்ணுறான் பார்த்தியா அங்கே போல் எவ்வளோ இருக்குது எத்தனை நாளைக்கு வரும் அடாடங்காய்ச்சி கவர்மெண்ட்டு கலைஞர் வந்து பயந்து 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 எல்லாம் ரெடி பண்ணி வைப்பார் அடுத்த எலெக்ஷனில் ஓட்டு மாற்றி போட்டுருவாங்க ஜனங்கள் ஜெயலலிதா வந்து உக்காந்துக்கும் ரெடியாக இருக்கும் எல்லாமே ஆக்கி வச்சு பரிமாறத்துக்கு எவ்வளோ அது முடியுது புரிஞ்சா கொடுங்க இது முக்கியமாக வந்து என்னடான்னா மெயின் வந்து மக்கள் இதுக்கு முன்னையாவது ஒரு தைரியம் இருந்துச்சு என்னடான்னா எப்படி இருந்தாலும் இவன் கடைசியில் ஜனங்க கிட்ட வந்து தானே ஆகணும் அப்படின்னு அதை கூட இவிஎம்ஐ வச்சு ஏதோ பண்ணிட்டானுங்க அதுக்கு முன்னே காசு கொடுத்து பண்ணியிருந்தானுங்க இப்போ காசுன்றது நீ ஏன் கொடுக்குற நானும் கொடுக்குறேன் இல்லையா நம்ம ரெண்டு பேரும் துட்டு கொடுக்குறோம்ப்பா அவன் யாருக்கு ஓட்டு போடுவான் உண்மையிலேயே அவனுக்கு யாரை பிடிச்சிருக்குதோ அவனுக்கு தான் போட போகிறான் அப்போ கூட அது மக்கள் தீர்ப்புலாம் இல்லையா இவிஎம்ஐ வச்சு ஏதோ பண்ணிட்டானுங்க இப்போ அதை விட பூச்சின்னு நினைக்கிறேன் ஏண்டன்னா முதல் 5 வருஷம் வந்து பம்மி பம்மி ஆண்டானுங்க அடுத்த 5வது வருஷம் வந்து என்னடானா இந்த பிளாட் பார்த்தில் விற்பாங்க தெரியுமா என்னது போனால் வராது போயிது போனால் கிடைக்காதுன்ட்டு அந்த மாதிரி இவனுங்க கப்பு குச்சி அஜெண்டா மொத்தம் ஒரே வாட்டி இறக்கிடணும் அப்படின்னு இறக்கிட்டான் அது ரிவர்ஸ் ஆகிப்போச்சு கடவுளே வேற மாதிரி நினச்சிட்டான் புரியுதா இது இதெல்லாம் வந்து என்னடானா ஒரு இது திருப்பி வந்து என்னடானா இது வர்ணாசிரம தர்மத்துக்கு போயிடும் நான் சொல்கிறது வர்ணாசிரமம் கிடையாது ஒரு மனிதன் அவன் வந்து ஹீஸ் இண்டிபெண்ட் அவன் மேலே எத்தனையோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது பிளானட்ஸு வாஸ்து ஜீனு புரியுதா அவனுடைய சர்க்கிள் டீச்சரு எல்லாம் வா
கலைஞருக்கு கலைஞர் படிச்ச அதே கிளாஸ்ல இன்னும் 40 பேர் படிச்சிருப்பாங்கல்ல, ஒருத்தர் தானே கலைஞர் ஆனாரு. அதை யோசிச்சு பார்க்கணும். இப்போ கலைஞருக்கு எத்தனையோ பசங்க இருந்தாங்க, ஒரு ஸ்டாலின் தானே வெளியே வரும். அழகிரி கூட கலைஞருக்கு பிறந்தவன் தானே. அந்த மாதிரி மனுஷன் வந்து அவன் ஃப்ரீ, அதான் அவனை நம்ப வைக்கணும். அதான் மெயின். மிச்சம் எல்லாமே வந்து என்னன்னா ஒரு தூசு மாதிரி. இப்போ நான் கூட புலம்பினேங்கிறேன், இந்த கவர்மெண்ட் வந்ததுலேருந்து ஒன்றுமே பண்ணல ஒன்றுமே பண்ணல ஒன்றுமே பண்ணலன்னு. ஆனால் சம்பாதிக்கிறோம் சம்பாதிச்சிக்கணும்னு நினைக்கிறான். புரியுதா அவனுங்க? நம்ம எதுக்குடா ஃபீல் பண்ணுறோம்னா, இதை எதிர்கொள்ள முடியாத மக்கள் இருப்பாங்க இல்லையா. அவன் பிரச்சனை ஏன் வந்துச்சுதே அவனுக்கு தெரியாது. அவன் பக்கத்துக்காரங்கிட்ட போய் சண்டை போட்டுருப்பான். இப்போ அவன் ஒரு பில்டிங் வாங்கணும்னு வச்சுக்கோ, குடியிருக்கிறவங்கிட்ட போய் சண்டை போட்டுன்னு இருப்பான். அதுதான் சோகம். இவனுங்க எப்போ அந்த பக்கம் திரும்பி போகிறது? அதெல்லாம் சும்மா பேசு. இது வந்து என்ன, அப்போ அம்பேத்கர் கூட என்ன சொல்கிறாங்க, மக்களிடம் போ. மக்கள் என்ன சொல்கிறாங்க கேட்டுக்கோ, அதுக்கப்புறம் மக்களுக்கு கற்றுக் கொடு அப்படின்றாரு. இப்போ எவன் மக்கள்கிட்ட போகிறான்? இப்போ இன்னைக்கு கூட எவனோ ஒருத்தர் சர்வே எடுத்து போட்டுக்கிறான். என்னடா உலகத்துலேயே கொரோனாவை மோடி தான் சூப்பராக டேக்கிள் பண்ணுறான். என்ன சர்வே எங்கே எடுத்தான்? அவன் ஆஃபீஸ்லேயே எடுத்துட்டானா? எவன் கண்டான்? அப்படியே ஒரு வேலை உண்மை இருந்தால் கூட நம்ம இந்தியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் சுத்தமாக பயம். அவ்வளோ சீன் எல்லாம் கிடையாது. உனக்கு ஒன்று தெரியுமா, இப்போ 130 கோடி மக்கள், ஒரு குடும்பத்துக்கு 4 பேர் வச்சுக்கோ, 130 / 4 பேர் போட்டுக்கோ. அத்தினி சிசி கேமரா வைக்க முடியுமா? அத்தினி சிசி கேமராவுக்கு நெட்ஒர்க் வைக்க முடியுமா? புரியுதா அவனுக்கு? அதாவது வந்து என்னடானாக்கா, இங்கே நடக்கிறது. ஓஷோ ஒரு கதை சொல்லுவார், ஒரு ஆட்டு மந்தை இருக்கும். அந்த ஆட்டு மந்தைங்களை வந்து மேய்க்கிறவன் மேய்க்கவே மாட்டான். அவன் பாட்டுக்கு தண்ணி அடிச்சுட்டு பத்து தூங்கின்னு இருப்பான். என்னடா மேட்டர்னா, அவனுக்கு வந்து ஹிப்னாட்டிசம் தெரியும். ஒவ்வொரு ஆட்டு காதலையும் போய், உனக்கு மேட்டர் தெரியுமா நீ புலி, உனக்கு மேட்டர் தெரியுமா நீ புலி அப்படின்னு சொல்லிடுவான். புரியுதா அவனுக்கு? இதே மந்தையிலேருந்து டெய்லி ஒரு ஆட்டை விற்பான் அவன். அவனுக்கு இஷ்டன்னு போயின்னு இருப்பாங்க. மிச்சம் இருக்கிற ஆடெல்லாம் என்ன நினைக்கா, நம்மெல்லாம் புலி, அது ஆடு போலுங்க டுபாக்குறதான் இஷ்டன்னு போகிறான். அந்த மாதிரி தான் இப்போ இங்கே நடக்குது. அதாவது வந்து மோடிக்கு யாரெல்லாம் ஆதரவாக இருந்தாலும், என்ஆர்ஐ வெளிநாட்டில் இருக்கிற இந்தியன், அவனுக்கு பெரிய ஆப்பா சொல்லிவிட்டாங்க. என்ன சரி, மிலிட்ரி அதில் அந்த எக்ஸ் சர்வீஸ் மேனு, அவன் இவன் எல்லாம் அப்போ மிலிட்ரியில் இருப்பான், இவன் இங்கே ஏழையத்துன்னு இருப்பான். இந்த மாதிரி அதே போல் டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட், நெக்ஸ்ட்டு வந்து பியூராக்ரட்ஸ், ஐஏஎஸ்ஸு, இந்த டுபாகருக்கு எல்லாருமே அப்பர் மிடில் கிளாஸ், ரிச்சு எல்லாருக்கும் வரிசையாக ஆப்போசிட்டான். ஆனால் என்னடானா, அவன் என்னடா நினைக்கிறான்னா, இது நம்மளுக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. புரியுதா அவனுங்க? நான் சொன்ன பாரு, இஷ்டம் போகிற ஆட்டை வெட்டுறதுக்கு மிச்ச ஆடெல்லாம் என்ன நினைக்குது, அது ஆடு நான் புலி. இது வந்து என்னடானா, மொத்தமே வந்து ஒரு செலந்தி வலை மாதிரி இந்த பொருளாதாரன்றது. எங்கன்னா ஒரு இடத்துல ஒரு நூல் அறந்துச்சுன்னா போதும் வீக் ஆகிடும். அது எங்களுக்கு புரியல, நம்ம எல்லாம் கொஞ்சம் சாவது. மக்கள்கிட்டயும் பிரச்சனை இருக்குது. இப்போ மக்களை வந்து நீ என்ன பண்ண, மக்கள்கிட்ட பிரச்சனை இருக்குதுப்பா. ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு சுதந்திரம் வருது. சுதந்திரம் வந்தோடனே யாருக்கு ஓட்டு கொடுக்கணும், யாருக்கு ஓட்டு கொடுக்கக்கூடாதுன்னு டிஸ்கஷன் வருது. அப்போ எல்லா ஜூரிகளும் என்ன சொல்கிறாங்க, எவன் டேக்ஸ் கட்டுறானோ அவனுக்கு மட்டும்தான் ஓட்டு கொடுக்கணுன்றாங்க. ட்ரிக் பாரு, நேரு வந்து நல்லா லெப்டிஸ்ட்டு அதனால் ஏ ஓடி கொடுங்கடா. சுதந்திரம்னா என்ன, நம்ம எல்லாரும் இந்த நாட்டை ஆகணும் தான் சுதந்திரம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஓட்டு இருந்தான். இப்போ சப்போஸ் நீங்கள் டேக்ஸ் பேயருக்கு மட்டும் ஓட்டு கொடுத்தன்னு வச்சுக்கோ, டேக்ஸ் பேயர் மொத்தம் எத்தனை பர்சன்ட்டு? மிச்சம் இருக்கிற ஜனங்கள்லாம் என்ன ஆகுது, பேசி பார்த்தியா அடிமைக்கலாம். இந்த மக்களுக்கு நீ ஏதோ பண்ணுறதுக்கு ஆரம்பித்த, அது கண்டினியூ ஆகலையே, அதான் பிரச்சனை. போ இங்கே தள்ளி எடுத்துக்கோங்க. இங்கே வந்து என்னடா அண்ணா பிரச்சனை, என்ன
இது ராமர் வனவாசத்துக்கு போறாருன்னு ஒன்னு எல்லா வேலை வெட்டி விட்டு ராமர் பின்னால போயிட்டானா லாக்டவுன் மாதிரி. இப்போ அயோத்தியால கரண்ட் இல்லை, விட்டுடு ஆறெல்லாம் இருக்குது இல்லை, திடீர்னு ஆத்துல வெள்ளம் வந்தா என்ன நடக்கும், திடீர்னு நெல் மூட்டை போட்டி வைக்கிற இது கோடன் கொளுத்திச்சுன்னா என்ன ஆகும் இல்லையா? அந்த மாதிரி என்னடானா ஜனங்க வந்து நேருல அந்த மயக்கத்துக்கு, நேரு பத்தி நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்திரா காந்தி வா நேரு பொண்ணுவா, அதுதான் தவறு. அதாவது கவர்மெண்ட்ன்றது வந்து ஒரு பர்மனண்ட் ப்ராசஸ். இப்போ இவனுக்கு வந்து சுதந்திரம் வந்தோடனே வந்து ஒரு அரசியல் நிர்ணய சபைன்னு ஒன்று வைக்கிறானுங்க, என்ன சட்டம் வரணும் ஏது ஒன்றும் டிஸ்கஸ் பண்ணானுங்க. அதுலேயே வந்து என்னடா பண்ணுறதுன்னுனா ஒரு அஜெண்டா கொடுத்துட்ருக்கணும், ஒரு 100 பாயிண்ட்ஸ். எந்த கவர்மெண்ட் வந்தாலும் இந்த 100 விஷயத்தை செய்துக்கினே 100வது நீ வேற எதுனா மயிர் கொடுக்குற மாதிரி தான் பிடிக்கும், பட் இந்த 100 வந்து கம்பல்சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ப்ரியாரிட்டி கொடுத்துட்ருக்கணும். இவன் பொண்ணு இல்லைப்பா, மக்கள் மக்களை வந்து இவன் கடனாக பார்க்குறான், புரியுதா அவனுங்க? 27 லட்சம் மந்திக்கு பட்டாளா அப்படின்வான். 27 லட்சம் பேருக்கு நீ ஹவுசிங் சைட்டு கொடுத்தினாக்கா அங்கே என்ன ஒரு பெரிய அற்புதம் நடக்கும், புரியுதா அவனுங்க? எல்லாருக்கும் பர்மனெண்ட் அட்ரஸ் வந்துருந்தா, எவனும் க்ரைம் பண்ண முடியாதா, அவனுக்கு எதிர்காலத்து மேலே ஒரு நம்பிக்கை வந்துருந்தா, கவர்மெண்ட் மேலே ஒரு விசுவாசம் வந்துருந்தா, எவ்வளோ இது. இவன் வந்து என்னன்னா மக்களை வந்து ஒரு லியாபிலிட்டியாக பார்க்குறான், மக்கள் தான் அசட்டு. இப்போ தேசமன்ட்டே மட்டிக்காதோய், தேசமன்ட்டே மனுஷனோயின்னா அவன் வந்து கவிஞர் உணர்ச்சி வசப்பட்டு சொல்லலை, அவன் ஒரு பொருளாதார நிபுணன் அவன். இப்போ இங்கே இருக்கிற ஜனங்களெல்லாம் சாவச்சிட்டு இந்தியாவுக்கு நீ தான் பிரசிடென்ட்டுன்னுறான், என்ன பண்ண முடியும் உன்னால? சொல்லு, மிலிட்டரி நீயே வச்சுக்கப்பா, நீ தான் பிரைம் மினிஸ்டர், ஆனால் ஜனங்க இருக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவேன், மக்கள் வாழ்ந்தால்தான் அது நாடு, இல்லைன்னா அது சுடுகாடு. இப்போ என்ன நடந்தது, லாக்டவுன் நேரான், இங்கே வேலை இல்லை வெட்டி இல்லை, அங்கே பொண்டாட்டிக்குள்ளே சாப்பிட்டு சாப்பிடலையோ பட்னி இருக்குதோ என்னவோ தெரியாது, ஆங்ஸைட்டி. இப்போ இங்கேருந்து கிளம்புறான், 1000 கிலோமீட்டர், 2000 கிலோமீட்டர், 3000 கிலோமீட்டர், எப்போ 2020ல் இப்போ இந்தியா பாகிஸ்தான் டிவிஷன் நடக்குது, அப்போ கூட இங்கேருந்து அங்கேக்கு அங்கேருந்து இங்கேக்கு ஃப்ளக்சுவேட் ஆகிறாங்க, அது வேறு கதை. இன்றைக்கி என்ன கம்யூனிகேஷனு, இன்றைக்கி என்ன மாதிரி டிரான்ஸ்போர்ட் இருக்குது, என்ன மாதிரி ரோடு ஃபெசிலிட்டி இருக்குது இல்லையா? நான் தான் சொன்னேன் இல்லையா, ராஜீவ்காந்திக்கு கேரளா பாயசம் போகணும்னா லட்சத்தீவுக்கு போகுது பாயாசம், எவ்வளோ கொடுமை பாரு. ரயில்வே ட்ராக்கில் பட்டுன்னு இருந்தாங்களாம், கூஸ் ரயில் வந்து ஏற்றிச்சு மக்கள், எவ்வளோ கொடுமை பாரு. அதுக்கு தான் வந்து என்னடான்னா நான் சொல்கிறது, மக்கள் மக்கள் வந்து லியாபிலிட்டி கிடையாது, அவங்க வந்து ஒரு அசட்டு, அவங்க ஒரு சொத்து. ஒரு சொத்தை நீ எப்படி மெயின்டைன் பண்ணுவ? உன் வண்டி, உன் வண்டி என்ன பண்ணுது, உன்னை டைம் எடுத்துன்னு போய் சேர்க்குது, உன் ஸ்டேட்டஸை இது பண்ணுது இல்லையா, அது உனக்கு அசட்டு. அது மாதிரி தான் மக்கள், நாடு முன்னேறணும்னா மக்கள் இருக்கணும், மக்கள் இல்லைனா என்ன பண்ண முடியும் உன்னால? ஏ, இந்தியா வந்து ரொம்ப பெரிய நாடுவா, நம்ம நினைக்கிற அளவுக்கெல்லாம் அவ்வளோ தொக்கு கிடையாது. ஐயோ ஐயோ ஐயோப்பா, உண்மையிலேயே ஒரு இந்த நாட்டை ஆளணும் அப்படின்னா, புரியுதா, மினிமம் ஒரு 2.5 வருஷம் ஒரு நல்ல டீமை, ஒரு நல்ல டீம் இந்த கவர்மெண்ட் மெஷினரியை ஃபங்க்ஷனுக்கு கொண்டாடுறதுக்கு 2.5 வருஷம் பிடிக்கும், அது வரைக்கும் உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ கொரோனா வந்துச்சு, எச்சத்துப்பு கூடாது என்ன, நார்த் இந்தியா பக்கம் போனீங்கனாக்கா எல்லா ட்ரெயிலையும் பான்பராக் துப்பி வச்சுருப்பான், பான்பராக் மட்டும் வருது, அதில் கொரோனா கூட தான் வருது. கல்ச்சரே டிஃப்ரெண்ட்டு, கல்ச்சரே டிஃப்ரெண்ட்டு, என்ன பண்ணுவேன். இப்போ சவுத் இந்தியாக்காரன் ஒழுங்காக டிக்கெட் எடுத்துன்னு போவான் ரயிலில், நார்த் இந்தியாவில் ஒருத்தவோட டிக்கெட் எடுக்கிறது இல்லையா, ஃபஸ்ட் கிளாஸில் வந்து மிரட்டுவாங்க, ஏய் நான் வந்து போடுறேன்,
அங்கே தான் ஃபால்ட்டு. இப்போ ஒரு ஒரு அப்பனுக்கு நாலு பிள்ளை இருக்கிறேன்னா நாலு பிள்ளையும் நீ வந்து சமமாக எடுத்துன்னு வரணும். அதை விட்டு ஒரு பிள்ளை தண்ணி வச்சுட்டு தண்ணி வச்சுட்டு வந்து பத்து நூறு ரூபாய் அவனுக்கு கோயில் பிரியாணியே கொடுத்துருந்தா எப்படி? அவனை எடுத்துன்னு போய் டி அடிக்ஷன் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும், அதான் மெயின். அவனுக்கு குவார்டர் கோயில் பிரியாணியாக முக்கியம், அவனை டி அடிக்ஷன் ஹாஸ்பிட்டல் எடுத்துமே சேர்க்கணும். இவன் அப்படி பண்ண மாட்டேங்கிறான். நீ இப்போ போய் வேலைக்கு வேலை வெட்டிக்கு போய் நிற்கிற, நீ சம்பாதிக்கிற துட்டில் அவனுக்கு குவார்டர் கோயில் பிரியாணி வாங்கித்தரான், அதான் நந்தனுக்கு. சரி, ஒழிஞ்சு போட்டோம், இதெல்லாம் ஆபத்து இல்லை போகிறதில்லை. முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம்.